வணக்கம் சிதம்பரம் அப்பா பிள்ளை சந்தையை சேர்ந்தவர் தான் சுவாமிநாதன் வயது முப்பத்தி நான்கு இவர் பாம்பன் கோவிலில் பூசாரியாக பணியாற்றி வர்றார் இவருடைய தான் சுதா வயது முப்பத்தி ரெண்டு இந்த தம்பதிகளுக்கு திருமணமாகி பதிமூணு ஆண்டுகள் ஆகியும் வந்து குழந்தை இல்லை கடன் சில நாட்களாகவே கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தாராரம் ஏற்பட்டு வந்திருக்கு இந்த தான் சுவாமிநாதன் நேற்று காலையில் அவருடைய வீட்டில் அயர்ந்து தூங்கிட்டு இருந்தார் அப்போது அவருடைய மனைவியான சுதா வந்து திடீரென இருந்த கத்தி எடுத்துட்டு வந்து சுவாமிநாதனை சரமாரியாக குத்திருக்காங்க இதில் அவருடைய உடலில் கிட்டத்தட்ட பத்து முதல் பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் கத்தி குத்து விழுந்திருக்கு ரத்தமும் பீரிட்டு இருக்கு இதனால் வழியால் அவரை அலறி துடிச்சிருக்கார் இந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் எல்லாமே ஓடி வந்திருக்காங்க உடனே சுவாமிநாதனை மீட்டு சிகிச்சைக்காக அண்ணாமலை நகரில் இருக்கக்கூடிய கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவங்க கொண்டு போய் சிகிச்சைக்காக சேர்த்துருக்காங்க அங்கு தற்போது அவருக்கு தீவிரமான சிகிச்சையும் அளிக்க இதனிடையே கையில ரத்த கரையுடன் சிதம்பரம் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் போயிட்டு சரணடைஞ்சிட்டாங்க அப்போ அவங்க வந்து தன்னுடைய கணவரை நான் கத்தியால குத்தி விட்டதாக போலீஸ் நிலையத்தில் போயிட்டு கதறி எழுதிருக்காங்க இதை கேட்டு போலீசாரே வந்து அதிர்ச்சி அடைந்து அதுக்கப்புறம் அந்த சுதாவை வந்து ஆஸ்வாசப்படுத்தி போலீசார் வந்து விசாரணை செஞ்சிருக்காங்க விசாரணையில் சுதாவுடைய அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க அதனால் அவருடைய அப்பா வந்து இரண்டாவதாக திருமணமும் செஞ்சுக்கிட்டாரு இந்த நிலையில் சுவாமிநாதனுக்கு தெருவில் வசித்து வரக்கூடிய சுதாவுடைய இரண்டாவது அம்மா அதாவது சுதாவுடைய சித்தியை சித்திக்கும் தன்னுடைய கணவரான சுவாமிநாதனுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கு இது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியிருக்கு இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமும் அனுபவித்து வந்திருக்காங்க இதை சுதா வந்து தெரிஞ்சுக்கிட்டு கணவனை வந்து கண்டிச்சிருக்காங்க இருந்தாலும் தன்னுடைய கணவரான சுவாமிநாதன் இதை கேட்கலை இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனையும் ஏற்பட்டு வந்திருக்கு இதனால ஆத்திரமடைந்த சுதா தன்னுடைய கணவரை கத்தியால குத்திருக்காங்க குறித்து சிதம்பர நகர போலீசார் வந்து தற்போது வழக்கு பதிவு செய்து சுதாவிடம் வந்து தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு வராங்க